தங்க மகன் ஃப்ளாப்புக்கு அப்புறமா தனுஷ் நடிப்புல வெளியாக உள்ள படம் தான் தொடரி. பிரபு சாலமன் இயக்கத்துல தனுஷ்க்கு ஜோடியா இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. மாரி தங்க மகன் ஏற்கனவே ரெண்டு படங்கள் ஃப்ளாப் ஆன நிலையில தனுஷ் மட்டும் இல்ல அவரோட ரசிகர்களும் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்திருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தோட பாடல்களும் ட்ரெய்லரும் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு இமான், வரிகள் எழுதியிருக்காரு யுகபாரதி. இந்த படத்தோட ஃபங்க்ஷன், இந்த பாடல் வெளியீட்டு ஃபங்க்ஷன்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆளாளுக்கு ஸ்டேஜ்ல ஏறி நம்ம தனுஷ் தான் அடுத்த இளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஸ்டேஜ்ல ஏற நம்ம தனுஷ் ரொம்ப அடக்கொடக்கமா, நீங்க புகழ்ற அளவுக்குலாம் நான் ஒண்ணும் இன்னும் வளர்ந்துடல, எந்த சாதனையும் பண்ணல, அதனால அதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடக்கொடக்கமா பதில் சொல்லியிருக்காரு. இவர் இளைய சூப்பர் ஸ்டார்னா அப்ப இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யாரு? அதாங்க லிட்டில் சூப்பர் ஸ்டார். இவர் தமிழ்ல சொல்லியிருக்காங்க, அவரை இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சும்மாவே ரெண்டு பேருக்கும் இடையில கோல்டு வார் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுகிட்டே இருப்பாங்க. இப்ப இது வேறையா புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க. பிரபலங்களுக்கு சர்ச்சைகள்ல சிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா சர்ச்சைகள்ல சிக்கியே சில பேர் பிரபலங்களாயிருக்காங்க. சில பேர் சர்ச்சைகளுக்கு கூட தான் குடும்பமே நடத்துறாங்க. யார பத்தி நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். படம் எடுத்தா பிரச்சனை, லவ் பண்ணா பிரச்சனை, அட அவர் ப்ராப்ளம தேடி போகாட்டியும் கூட ப்ராப்ளம கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் அவர்கிட்ட விட்டுறாங்க. வாழுபடும் பிரச்சனை.